ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முறுக்கு மாவை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க போய் பார்ப்போம். டூ கப் முறுக்கு மாவு, கடையில் வாங்கின மாவு, டூ கப் முறுக்கு மாவை போட்டுக்கிறேன். ஒரு கப் பார்த்திங்கன்னா ப்ளெயின் அரிசி மாவு, அது வந்து வீட்லேயே அரைச்சி வச்ச மாவு, ஒரு கப் போட்டுக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உடச்ச கடலை வாங்கி நானே அரைச்சது, பாக்கெட் மாவுலாம் வாங்கலை. ஸோ வீட்லேயே அரைச்ச மாவு தான் அது. வந்து இப்போ நம்ம மூணு கப் போகிறோன்னா அதில் ஒரு கப்பில் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கணும். கொஞ்சம் மொறுமொறுன்னு வரும் இல்லையா, ஸோ அதுக்காக அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சீரகம் வந்து கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஓமம் வந்து ஒரு டேபிள் கூட போடக்கூடாது, ஒரு அரை டேபிள் போட்டால் போதும். அரை டேபிள் ஸ்பூன் ஓமம் போட்டுக்கோங்க. ஓமம் வந்து ஸ்மெல்க்காகவும் நல்லாயிருக்கும், ஸோ அதுக்காக ஓமம் போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ரெட் சில்லி வந்து பேக்கெட்டில் வாங்கலை, தனியாக நாங்களே அரைச்ச ரெட் சில்லி அது. ஸோ நீங்கள் பேக்கெட்டில் கூட போட்டுக்கலாம், ஆனால் குழம்பு மிளகாத்தூள் போடக்கூடாது. ரெட் சில்லி போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஆயில் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கணும், அது வந்து ப்ளெயினாக நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ண ஆயில் அந்த எல்லாம் இல்லை, கொஞ்சம் சூடு பண்ணி அந்த ஆயில் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் கொஞ்சம் இல்லைனா டால்டா கொஞ்சம் போடுற மாதிரி இருந்தால் கூட போட்டுக்கலாம், நான் ஆயில் மட்டும் தான் போடுறேன். போட்டுட்டு தண்ணியை வந்து இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும், ஃபுல்லாக ஆட் பண்ணக்கூடாது. நம்ம ஃபுல்லாக ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த இது தெரியாது, அந்த பதம் தெரியாது இல்லையா. ஸோ அதுக்காக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணும்போது நமக்கு ஓவராக போகாது, அதாவது தண்ணியே ஆகாது, கொஞ்சம் கரெக்டான ஒரு ஸ்டேஜ் வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம நல்லா பிசைஞ்சிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு நானே அரைச்சதுனால அது கலர் சரியாக இல்லை, ஸோ அதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். நீங்கள் ரெட் சில்லி வந்து கடையில் வாங்கி போடுறீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டார்க்காக தெரியும். ஸோ இது நம்ம வீட்டில் அரைச்ச மாவுனால அந்த மாதிரி இருக்குது அந்த கலரில். இந்த பார்த்திங்கன்னா அந்த இது இப்போ நம்ம கலரில், அதாவது வீட்டில் செஞ்ச கலர்னால இது இருக்குது. நம்ம ரெட் சில்லி போட்டால் நல்லா ரெட்டாக இருக்கும். கொஞ்சம் இந்த மாதிரி சப்பாத்திக்கு பிசைகிறப்போல் நல்லா பிசைஞ்சு இது உருட்டும் போது ஒட்டக்கூடாது கையில். ஸோ நல்லா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த முறுக்கு குழா பண்ணுறோம் இல்லையா, அதில் கொஞ்சம் ஆயில் தடவி இதில் டிப் பண்ணி முறுக்கு சுட வேண்டியது தான். அவ்வளோதான், முறுக்கு மாவு ரெடி.